புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மனிதர்களுக்குள் மறைந்து காணப்படும் இறை சக்தியை உணர்த்தி மனிதர்களையும் தேவ நிலைக்கு உயர்த்துகின்ற தெய்வ பள்ளிக்கூடங்களே கோவில்கள் என்று மகாகவி பாரதியார் இனி என்ற தலைப்பிலான கட்டுரையில் கோவில்கள் எதற்காக என்ற துணை தலைப்பில் மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார். மனிதர்களுக்குள் ஒளிந்திருக்கும் இறையாற்றல்தான் பல்வேறு கலை படைப்புகளாக வெளிப்பட்டு ஒளி வீசுகிறது. அந்த இறையாற்றல் புனித பூமியான நமது பாரதத்தில், குறிப்பாக தெய்வீக மனம் கமழும் தமிழகத்தில் மிக அதிகமாகவே வெளிப்பட்டுள்ளது. அதற்கு சான்றாக நிற்பவைதான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நமது முன்னோர்கள் எழுப்பியிருக்கும் பிரம்மாண்டமான ஆலயங்கள். காண்போரை பிரமிக்க வைக்கும் காட்சியோடு கடவுளின் மாட்சியையும் நெஞ்சில் பதிகச் செய்யும் வகையில் நமது பண்டைய பேராலயங்கள் காலத்தை கடந்து நிமிர்ந்து நிற்கின்றன. இத்தகைய பேராலயங்களுக்கோர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் திருக்கோவில். பெயருக்கு ஏற்றாற்போல் கோவிலும் பெரிது. கோவிலின் மூலவரான சிவலிங்கமும் பெரிது. மூலவருக்கு முன்புறமுள்ள நந்தியும் பெரிது. உலகில் இந்த கோவிலின் புகழும் பெரிது. மலையே இல்லாத தஞ்சாவூர் மாவட்டத்திலே மலைக்க வைக்கும் கற்கோட்டையாக, கலைப்படைப்புகளை தாங்கி நிற்கும் செயற்கை மலையாக பிரகதீஸ்வரர் பேராலயம் திகழ்கிறது. யுனெஸ்கோ சர்வதேச அமைப்பால் உலக பாரம்பரிய சொத்தாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்படும் பிரகதீஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை இன்றைய ஆலய வளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்க காண்போம். தமிழர்களின் பண்பாட்டு சின்னமான கோவில் கோபுரங்கள் வழக்கமாக 3 அடுக்குகள் அல்லது 5 அடுக்குகள் கொண்டதாகவே அமைக்கப்பட்டிருக்கும். இவற்றுக்கு மாறாக 15 அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான கோபுரத்தை காண வேண்டுமா? அப்படியானால் தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள். வயல்கள் நிறைந்த நெற்களஞ்சியமான தஞ்சை தரணியில் கற்களஞ்சியமாக காண்போரின் கண்களை கவரும் பிரகதீஸ்வரர் கோவில் எழுந்திருக்கும் வரலாறு மிகச் சுவையானது. அதனை அறிவதற்கு முன்பு இந்த திருத்தலத்துக்கு தஞ்சாவூர் என்ற திருப்பெயர் எப்படி ஏற்பட்டது என்பது குறித்த ஸ்தல புராண தகவலை முதலில் காண்போம். முன்னொரு காலத்தில் தஞ்சகன், தாரகன், தண்டகன் ஆகிய பெயர்களை கொண்ட அசுரகுல மன்னர்கள் இந்த பகுதியை ஆண்டு வந்தார்களாம். தங்களை யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை சிவபெருமானிடம் பெற்றிருந்த அவர்கள் தேவலோகத்தையே வெற்றி கொண்டு அனைவரையும் ஆட்டி படைத்தார்கள். அவர்களது அட்டகாசம் எல்லை மீறி போகவே தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டார்களாம். அதற்கு இறங்கிய சிவபெருமான் திருமாலையும் காளியையும் அனுப்பி 3 அரக்கர்களையும் வதம் செய்தாராம். இருப்பினும் தமது பக்தர்களான அந்த 3 அரக்கர்களின் பெயராலேயே அவர்கள் வசித்து வந்த ஊர்களின் பெயர்கள் நிலைத்திருக்க சிவபெருமான் அருள் புரிந்தாராம். அதன்படி தஞ்சகனின் பெயரால் தஞ்சாவூரும், தாரகனின் பெயரால் கும்பகோணம் அருகே உள்ள தாராசுரமும், தண்டகனின் பெயரால் தண்டகம்பட்டு என்ற ஊரும் உருவானதாம். இவ்வாறாக சிவபக்தன் தஞ்சகனின் பெயரால் உருவான தஞ்சாவூரில்தான் பிற்காலத்தில் மாபெரும் சிவபக்தனான ராஜராஜ சோழ மாமன்னனால் பிரகதீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாபெரும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் ராஜராஜ சோழனுக்கு எப்படி ஏற்பட்டது? தீவிர சிவபக்தரான அருண்மொழிவர்மன் என்ற இயற்பெயர் கொண்ட ராஜராஜ சோழனை காஞ்சிபுரத்தில் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட அற்புத கலைப்படைப்பான கைலாசநாதர் கோவில் மிகவும் கவர்ந்துள்ளது. ஆகையால் அதே போன்ற கலை அழகு நிறைந்த கோவிலை தானும் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டதாம். இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலம் எல்லோராவில் மலையை குடைந்து கட்டப்பட்டுள்ள கைலாசநாதர் கோவிலும் அவரை மிகவும் பிரமிக்க வைத்திருக்கிறது.
அதை கருத்தில் கொண்டுதான் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் கருவறை விமானமும் ஒரு பெரிய மலையை கோபுர வடிவத்துக்கு வெட்டி எடுத்து பின்னர் நுட்பமான சிற்பங்களை செதுக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் அமைந்துள்ள லிங்கராஜா கோவில் கோபுரம்தான் நாட்டிலேயே மிகவும் உயரமானது. அதன் உயரம் 160 அடி ஆகும். அதனை விட உயரமான கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று ராஜராஜ சோழன் கருதியதால் பிரகதீஸ்வரர் ஆலய மூலவர் கருவறை கோபுரம் 216 அடி உயரம் கொண்டதாக கட்டப்பட்டிருக்கிறது. சைவ சமயத்தின் தலைமை கோவில் என்று அழைக்கப்படும் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் உள்ள அசலேஸ்வரர் சன்னதியை முன்மாதிரியாக கொண்டுதான் தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் கட்டியதாகவும் கூறப்படுகிறது. மாமன்னன் ராஜராஜ சோழனின் தமிழ் பற்று தஞ்சை பெருவுடையார் திருக்கோவிலில் பிரதிபலிக்கிறது. இந்த ஆலயத்தின் மூலவராக வீற்றிருக்கும் சிவலிங்கத்தினுடைய பானத்தின் உயரம் தமிழ் உயிரெழுத்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 12 அடி. பானத்தை தாங்கியிருக்கும் பீடத்தின் உயரம் தமிழ் மெய்யெழுத்துகளின் எண்ணிக்கைக்கு ஒப்ப 18 அடி ஆகும். கோவில் மூலவர் கோபுரத்தின் உயரம் தமிழ் உயிர்மை எழுத்துகளின் எண்ணிக்கைக்கு இணங்க 216 அடி. நுழைவாயிலில் உள்ள நந்திக்கும் மூலவருக்குமான இடைவெளி தமிழின் மொத்த எழுத்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 247 அடியாகும். இவ்விதம் தமிழின் சிறப்பையும் தமிழனின் சிறப்பையும் பறைசாற்றும் தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். காலத்தை விஞ்சி நிற்கும் கலைப்பொக்கிஷமான தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் தேவார மூவர்கள் வாழ்ந்த காலத்துக்கு பின்னர் மாமன்னன் ராஜராஜ சோழனால் கடந்த 11 நூற்றாண்டின் தொடக்கத்தில் எழுப்பப்பட்ட திருக்கோவில் ஆகும். ஆகையால் இது தேவார பாடல் பெற்ற திருத்தலம் அல்ல. அதே நேரத்தில் சைவ 12 திருமுறைகளில் 9 திருமுறையாக போற்றப்படும் சித்தர் கருவூர் தேவரின் திரு விசைப்பாவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவிலை புகழ்ந்து பதிகம் ஒன்று பாடப்பட்டுள்ளது. அதன் முதல் பாடல் உலகளாம் தொழவந்து எழுகதிர் பருதி ஒன்று 100,000 கோடி அழகலாம் பொதிந்த திருவுடம்பு கச்சோ அங்கனே அழகிதோ அரணம் பலகுலாம் படைசை நெடுநிலை மாடம் பருவரை ஞாங்கர் வெண்திங்கள் இலைகுலாம் பதனத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேஸ்வரத்து இவர்க்கே என்று தஞ்சை ராசராசேச்சரம் எனப்படும் பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருடுகின்ற சிவபெருமானை போற்றுகிறது. உலகெங்கும் வாடும் உயிரினங்கள் எல்லாம் தொழுகின்ற வகையில் ஒளிக்கதிர்களை வீசுகின்ற சூரியனை போன்று 100,000 கோடி சூரியன்கள் ஒன்று சேர்ந்து ஒளி வீசுவதைப் போன்ற பேரொளி வீசுகின்ற பேரழகுடன் கூடிய திருவுடம்பை கொண்டவர் சிவபெருமான். அடடா, அவரது அழகே அழகு! அவரது பேரழகுக்கு ஏற்றாற்போல மிகுந்த அழகுடைய அரண்மனையாக ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. வலிமையான கொட்டை, பல வகையான அழகு பொருந்திய பல்வேறு பொருள் கூட்டங்களால் எழுப்பப்பட்ட நீண்ட நெடிய மாடங்களோடு வெண்மையான சந்திரன் பெரிய மலை மீது தவழ்வதைப் போல சுவர்களின் உச்சியில் வெள்ளி தகடுகள் பொருத்தப்பட்ட கட்டுக்காவல் மிகுந்த மதில்களால் சூழப்பட்ட தஞ்சை ராசராசேச்சரத்தில் இறைவன் சிவபெருமான் பெருவுடையாராக பேரழகுடன் வீற்றிருக்கிறார் என்று இதற்கு பொருள். இவ்விதம் ராசராசேச்சரம் என்ற சிறப்பு பெயரால் போற்றப்படும் தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவில் தொடர்பான ஆலயவலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆன தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கு முன்பாக
திருக்காட்டுப்பள்ளி இளங்காட்டில் செங்கற்களால் ஆன சிறிய சிவாலயம் ஒன்றை மாதிரி வடிவில் ராஜராஜ சோழன் கட்டியுள்ளார். திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவிலின் மூலவர் அவரது பெயருக்கு ஏற்றாற்போல மிகப்பெரிய உருவில் இல்லை என்ற எண்ணம் ராஜராஜ சோழனுக்கு இருந்ததாம். ஆகையால் தஞ்சையில் தான் எழுப்பிய பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் ஆலயம் எனப்படும் பெருவுடையார் திருக்கோவிலில் பெயருக்கு ஏற்றாற்போல சுமார் 30 அடி உயரம் கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய லிங்க திருமேனியை மூலவராக அவர் ஸ்தாபித்துள்ளார். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட திருக்கோவில் என்பதால் பெரிய கோவிலுக்கு ராசராசேச்சரம் என்ற சிறப்பு பெயரும் மூலவருக்கு ராசராசேச்சரமுடையார் என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டன. தஞ்சை பெரிய கோவில் செயற்கை மலை மீது அமைந்த மாடக்கோவிலாக கட்டப்பட்டுள்ளது. வலுவான மதில் சுவர்களுக்கு மத்தியில் சுமார் 800 அடி நீளமும் 400 அடி அகலமும் கொண்ட செவ்வக வடிவ கட்டமைப்பில் கோவில் வளாகம் அமைந்திருக்கிறது. கோவிலின் பிரதான நுழைவாயில்கள் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளன. சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட கோபுரத்துடன் கூடிய முதலாவது நுழைவாயிலுக்கு கேரளாந்தகன் திருவாசல் என்று பெயர். அதனையடுத்து சுமார் 300 அடி தொலைவில் கூடுதல் சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட கோபுரத்துடன் கூடிய ராஜராஜன் திருவாசல் என்ற நுழைவாயில் அமைந்திருக்கிறது. நுழைவாயிலின் இருபுறத்திலும் சுமார் 18 அடி உயரம் கொண்ட துவாரபாலகர்கள் கம்பீரமாக நம்மை வரவேற்கின்றனர். அந்த நுழைவாயிலின் வழியாக உள்ளே சென்றால் நந்தி மண்டபத்தை அடையலாம். இங்கே ஒரே கல்லாலான 25 டன் எடை கொண்ட மிகப்பெரிய நந்தி பகவான் நம்மை ஆசிர்வதிக்கிறார். இந்த நந்தி 13 அடி உயரமும் 16 அடி நீளமும் 8 அடி அகலமும் கொண்டுள்ளது. இந்த நந்தியை நாயக்க வம்ச மன்னரான செவ்வப்ப நாயக்கர் கட்டியிருக்கிறார். ராஜராஜ சோழனால் இங்கு முன்பு நிறுவப்பட்டிருந்த இதனை விட சிறிய நந்தி திருச்சுற்று மாளிகை எனப்படும் கோவில் பிரகாரத்தில் நந்தி மண்டபத்துக்கு தெற்கே தற்போது உள்ளது. நந்தி மண்டபத்தை அடுத்து சிற்பக்கலை வேலைப்பாடுகள் மிகுந்த மண்டபங்களை கடந்து மூலவர் சன்னதிக்கு செல்ல வேண்டும். 15 அடுக்குகளுடன் 216 அடி உயரம் கொண்ட விமானத்தின் கீழ் மூலவர் கருவறை அமைந்திருக்கிறது. உத்தம விமானம் என்று அழைக்கப்படும் இந்த விமானத்தில் சிவபெருமானின் பெருமைகளை கூறும் ஏராளமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. கருவறைக்குள் உலகின் மிகப்பெரிய லிங்க திருமேனியாக மூலவர் பெருவுடையார் திருக்காட்சி தருகிறார். மூலவருக்கு அர்ச்சகர்கள் அபிஷேகம் செய்ய வசதியாக லிங்கத்தின் இருபுறங்களிலும் படிக்கட்டுகளுடன் கூடிய மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மூலவரான சிவலிங்கத்தின் பானக்கல் நர்மதை ஆற்றிலிருந்து கொண்டுவரப்பட்டதாகும். மூலவர் திருமேனியில் சார்த்தப்படும் வேஷ்டியின் நீளம் சுமார் 115 அடி ஆகும். தஞ்சையில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் திருக்கோவில், பெரம்பலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட மற்றொரு பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் கும்பகோணம் தாராசுரத்தில் 2 ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஐராவதீஸ்வரர் திருக்கோவில் ஆகிய 3 ஆலயங்களையும் உலக பாரம்பரிய சொத்துகளாக யுனெஸ்கோ எனப்படும் ஐநா கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு கடந்த 1987 அறிவித்தது. அத்தகைய பார் போற்றும் பாரம்பரிய பெருமை வாய்ந்த தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் தொடர்பான ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மிகச்சிறந்த சிவபக்தனான ராஜராஜ சோழனுக்கு சிவபாத சேகரன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்ட காலத்தில் சிற்பிகள் மற்றும் உதவியாளர்கள் அனைவருக்கும் அழகி என்ற பெயர் கொண்ட இடையர் குல மூதாட்டி ஒருவர் தினந்தோறும் தயிர் மோர் ஆகியன வழங்கி வந்துள்ளார். அவரது சிவத்தொண்டை பாராட்டும் வகையில் மூலவர் விமானத்தின் உச்சியில் பொருத்தப்பட்ட 80 டன் இடை கொண்ட பிரம்ம மந்திர கல் எனப்படும் மாபெரும் ஒற்றை கல்லில் அழகி என்ற பெயரை பொறித்து மாமன்னர் ராஜராஜ சோழன் சிறப்பித்துள்ளார். ஆகையால் அந்த கல் இடைச்சிக்கல் என்றும் அழைக்கப்படுகிறது.
இவ்விதம் சிவத்தொண்டை கொண்டாடிய சிவபாத சேகரனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தஞ்சை பெரிய கோவிலில் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கும் அம்மனுக்கு புரகன்நாயகி என்று திருநாமம். தூய தமிழில் பெரிய நாயகி என்று அழைக்கப்படுகிறார். பெயருக்கு ஏற்றார் போல 9 அடி உயர விக்கிரக திருமேனியாக நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் திருக்காட்சி தருகிறார். பெருங்கருணை பொழிகும் திருமுகத்துடனும் பேரழகுடனும் பெரிய நாயகி அம்மன் திகழ்கிறார். இந்த திருக்கோவிலில் பராசக்தியின் போர் தளபதியும் சப்த மாதர்களில் ஒருவருமான வாராகி அம்மனுக்கு தனிச்சன்னதியும் அமைந்திருக்கிறது. ராஜராஜ சோழன் இந்த அம்மனை வணங்கிவிட்டுதான் எந்த செயலையும் தொடங்குவாரா? அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் விழாவான சதய திருவிழா வாராகி அம்மனுக்கு பூஜை செய்த பிறகே தொடங்குகிறது. திருமண தடைகளை நீக்குதல், புத்திர பேறு, எதிரிகளின் தொல்லைகளை அகற்றுதல், வழக்குகளில் வெற்றி ஆகியவற்றை அருளும் கண்கண்ட தெய்வமாக வாராகியம்மன் வணங்கப்படுகிறார். மூலவர் சன்னதிக்கு பின்புறத்தில் ராஜராஜ சோழனின் குருவான சித்தர் கருவூர் தேவரின் சன்னதி அமைந்திருக்கிறது. இந்த சித்தர்தான் பெரிய கோவில் கட்டுவதற்கு தொடர்பான ஆலோசனைகளை ராஜராஜ சோழனுக்கு வழங்கினாராம். ராஜராஜ சோழனால் வழிபடப்பட்ட தியாகராஜரான ஆடல்வல்லான் தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். அவருக்கு தட்சிணமேறு விடங்கர் என்ற திருப்பெயர். கோவிலின் திருச்சுற்று மாளிகையில் பரிவார ஆலயத்து கணபதியார் என்ற திருப்பெயருடன் விநாயக பெருமானும் தனிச்சன்னதியில் வீச்சிருந்து அருள் சுரக்கிறார். மிகப்பெரிய வடிவிலான சண்டிகேஸ்வரருக்கும் தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. இதேபோல் முருகப்பெருமானும் சுப்பிரமணியராக தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். இந்த சன்னதியை பிற்காலத்தில் தஞ்சையில் நாயக்க வம்ச அரசை நிறுவிய சேவப்ப நாயக்கர் கட்டியதாக கூறப்படுகிறது. இதேபோல் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் குலத்தைச் சேர்ந்த சரபோஜி மன்னரால் நிறுவப்பட்ட 108 சிவலிங்கங்கள் பெரிய கோவில் பிரகாரத்தின் மேற்கு பகுதியில் உள்ளன. இதன் அருகே லிங்க வடிவிலான நவக்கிரகங்களின் சன்னதியும் அமைந்திருக்கிறது. தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழன் மூலவர் கருவறை விமானத்தின் மீது தங்க கூரை வைத்துள்ளார். ஆனால் அந்த தங்க தகடுகள் எல்லாம் பிற்காலத்தில் முகலாய படையெடுப்புகளின் போது சூறையாடப்பட்டுள்ளன. இதேபோல் பெரிய கோவிலுக்கு ராஜராஜன் நன்கொடையாக வழங்கிய 22 கிலோ தங்க வைர நகைகள், 183 கிலோ தங்க பாத்திரங்கள், 222 கிலோ வெள்ளி பாத்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான ஆபரணங்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. தஞ்சையை ஆற்காடு நவாப்பின் கூட்டுடன் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய பின்னர் 3 ஆண்டு காலத்துக்கு தஞ்சை பெரிய கோவில் ஆங்கிலேய சிப்பாய்கள் தங்கும் கூடாரமாக இருந்த கொடுமையும் அரங்கேறியுள்ளது. அப்போது கோவில் சுவர்களின் மீது துப்பாக்கி சுடும் பயிற்சியும் நடைபெற்றுள்ளது. ஆட்சி அதிகாரத்தை இழந்த மராட்டிய மன்னரின் வாரிசான சரபோஜி பின்னர் பெரிய கோவில் நிர்வாகத்தை மட்டும் தனது பொறுப்பில் விடுமாறு ஆங்கிலேயர்களிடம் மன்றாடி கேட்டு பெற்றுள்ளார். சென்னையைச் சேர்ந்த ஹாரிங்டன் என்ற ஆங்கிலேய வியாபாரியிடம் 5000 வராகன் கடன் பெற்று பெரிய கோவிலை புனரமைக்கும் திருப்பணிகளை சரபோஜி மேற்கொண்டுள்ளார். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு சரபோஜி மன்னனால் காப்பாற்றப்பட்டுள்ள தஞ்சை பெரிய கோவில் ஆன்மீக கலை பொக்கிஷமாக மட்டுமின்றி வரலாற்று படிப்பினையாகவும் திகழ்கிறது. தஞ்சை சென்று பெருவுடையாரை வணங்கி வழிபட்டால் வாழ்வில் பெருமை உடையவராக வளம் வருவோம் என்பது திண்ணம். அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில்
வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு கிணிக பத்மன். நன்றி, வணக்கம்.